வணக்கம் இசை விரும்பிகளே. இன்றைக்கு வீடியோவில் நான் சந்தோஷமாக உங்களுக்கு சொல்லக்கூடிய ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய வில்லேஜ் டெக்ட்ரி நேமில் நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய TDS 7377 போர்டு தான். ஒரு ஆம்பிளிஃபையர் போர்டு நம்மளுடைய நேமில் கொண்டு வரணும், அதாவது வில்லேஜ் டெக்ட்ரி நேமில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ரொம்ப நாள் ஆசையாக இருந்தது. அந்த ஆசை இன்றைக்கி நனவாயிருச்சு. ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், இந்த TDS 7377 போர்டை வித் 5 வோல்ட் ரெகுலேட்டரோட கொண்டு வர போகிறேன் அப்படின்னு. அதை இப்போ நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ இதற்கு சப்போர்ட் பண்ண உங்கள் அனைவருக்கும் என்னோடய நன்றி. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா TDS 7377 ஸ்டீரியோ போர்டு மட்டும் சேல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த போர்டோட சேர்த்து பேஸ் ட்ரபிள் அண்ட் 5 வோல்ட் ரெகுலேட்டர் எல்லாமே கொடுக்கலாம் அப்படிங்கிறது பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் நம்மளுடைய டெக்னீஷியன்ஸோட ஃபீட்பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா, எல்லாருக்கும் ஒரே விதமான பேஸ் ட்ரபிள் போர்டு பிடிக்கிறதில்ல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக யூஸ் பண்ணுறீங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சப்ளை 12 வோல்ட் 2 TBT நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா LM 3-4 BT நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா 4 TBT வித்து கெய்னரோட இருக்கக்கூடிய போர்டு நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இதற்கு கரோக்கி USB MP3 பிளேயர் யூஸ் பண்ணியிருந்தீங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா 6 TBT யூஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருந்தது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பேஸ் ஸ்டபிள் கொடுக்க வேண்டாம், ஒன்லி 5 வோல்ட் ரெகுலேட்டர் மட்டும் ஆட் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறத யோசிச்சுனா இந்த போர்டு போட்டிருக்கேன். இப்போது இந்த போர்டு நம்மக்கிட்ட சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். இந்த TDS 7377 பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது வந்து 12 வோல்ட் DC சிங்கிள் சப்ளையில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபயர் போர்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் பெர் சேனலுக்கு 30 வாட் வரைக்கும் ஆடியோ பவர் அவுட்புட் எடுக்கலாம். ரொம்ப காம்பாக்டான போர்டு இது, ஏன்னா ரொம்ப கம்மியான காம்போனன்ட்ஸ். ஸோ டேட்டா ஷீட்டில் இருக்கக்கூடிய சர்க்யூட்டை யூஸ் பண்ணி அடிஷ்னலாக இந்த 5 வோல்ட் ரெகுலேட்டர் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த போர்டு கூட நான் யூஸ் பண்ண காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா 2 TBT நல்லாயிருக்கு. கொஞ்சம் ஆடியோ இன்னும் அதிகமாக வால்யூம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 சேனல் டிரான்சிஸ்டர் கெய்னர் ஆட் பண்ணிக்கோங்க இன்புட் செக்ஷனில், அல்லது 4 TBT வித் கெய்னரோடு இருக்கக்கூடிய பேஸ் ட்ரபிள் போர்டு யூஸ் பண்ணுங்கள், அல்லது கரோக்கி USB MP3 பிளேயர் போர்டை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதாவது பேஸ் ட்ரபிள் கண்ட்ரோலோட இருக்கக்கூடிய USB MP3 பிளேயரை இது கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதனுடைய ரிசல்ட்டும் சூப்பராக தான் இருக்குது. அல்லது ஃபிலிப்ஸ் 1524A சிங்கிள் சப்ளை BT இருக்குது பார்த்தீங்களா, ஃபிலிப்ஸ் ஐசி போட்டது, அந்த பீட்டியும் இந்த போர்டுக்கு ரொம்ப பர்ஃபெக்ட் மேட்சிங்காக இருக்குது. ஏன்னா இந்த TDS 7377 IC ஆம்பிளிஃபயர் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஹம்மிங் நாய்ஸ் எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது, ஆடியோ கிளியராக இருக்கும். ஃபுல் வால்யூம்லேயும் எந்த ஒரு டிஸ்டபன்ஸோ அல்லது டிஸ்டார்ஷனோ இல்லாமல் நல்ல கிளியரான ஒரு ரிசல்ட் இருக்கும். ஆல்ரெடி யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஏன்னா இந்த ஐசியை வச்சு ஆல்ரெடி நம்ம சேனலில் 2 வீடியோக்கள் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் மீண்டும் ஒரு தடவை நீங்கள் போய் பாருங்கள், அப்போ உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில் புரியும். ப்ளஸ் இதனுடைய டேட்டா ஷீட் ஆன்லைன் டவுன்லோடிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு இன்னும் கிளியரான டீட்டெயில்ஸ் கிடைக்கும். 12 வோல்ட் DC சிங்கிள் சப்ளையில் ஒர்க் ஆகக்கூடிய ஆம்பிளிஃபயர் போர்டில் இது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஐசி போர்டு. அதனால தான் இதை நம்ம நேமில் கொண்டு வரணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இப்போ கொண்டு வந்துட்டோம். ஸோ இந்த போர்டினுடைய இன்புட் அண்ட் அவுட்புட் கனெக்ஷன் டீட்டெயில் சொல்லிடுறேன் பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டயோடு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் இன்புட் சப்ளையில். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் ரிவர்ஸ் போலாரிட்டி ப்ரொடக்ஷன் இந்த சர்க்கியூட் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல டயோடு போட்டுக்கோங்க. இல்லைன்னா டயோடு இல்லாமல் டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட் சப்ளைனுடைய பாசிட்டிவ் இங்கேயே கொடுத்துருங்க, கிரவுண்டை இங்கேயே கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ சப்ளை இன்புட் 12 வோல்ட் இங்கேயும் கிரவுண்ட் இங்கேயும் கனெக்ட் பண்ண போகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 5 வோல்ட் அவுட்புட்டு பாசிட்டிவ் இங்கேயும் கிரவுண்ட் இங்கேயே இருந்து எடுத்துக்கணும். எதற்காக அந்த 5 வோல்ட் அவுட்புட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய USB MP3 பிளேயருக்கு 5 வோல்ட் இன்புட் சப்ளை கொடுத்தா தான் அது ஒர்க் ஆகும். ஸோ அதனால தான் ஆன்போர்டிலே வந்து பார்த்திங்கன்னா 5 வோல்ட் ரெகுலேட்டரும் கொடுத்துட்டோம். ஸோ அப்போ 12 வோல்ட் இங்கே கொடுத்தீங்கன்னா 5 வோல்ட் இங்கேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டீரியோ ஆம்பிளிஃபயருக்கான ஆடியோ சிக்னல் இன்புட்டு லெஃப்ட் சேனலிங்கையும் கிரவுண்டிங்கையும் ரைட் சேனலிங்கையும் கொடுக்கணும். லெஃப்ட் சேனலுடைய ஆடியோ அவுட்புட்டு இந்த 2 பின்லேருந்து எடுத்துக்கலாம். ரைட் சேனலுடைய ஆடியோ அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 பின்லேருந்து எடுத்துக்கலாம். ஸ்டாண்ட்பை ப்ரொவிஷன் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அதை ஜம்பர் போட்டு ஷார்ட் பண்ணி பைபாஸ் பண்ணிட்டோம். இந்த போர்டு இந்த மாதிரி தான் சேலுக்கு கிடைக்கும். கிட்சிங்க்கு நீங்கள் உங்களுடைய கேபினட் சைஸுக்கு தகுந்த மாதிரி கிட்சிங் போட்டுக்கோங்க.
ஸோ ஒரே ஹீட் சிங்கில் நீங்கள் 5 வோல்ட் ரெகுலேட்டர் அண்ட் 7300 இரண்டையுமே டைட் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஐசி. ஆல்ரெடி இந்த டிடிஏ 7377 ஆம்பிஃபயர் போர்டு யூஸ் பண்ணியிருந்தவங்க உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். மற்ற நண்பர்களும் இந்த போர்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வீடியோவில் லேட்டஸ்ட்டாக மார்க்கெட்டில் வந்திருக்கக்கூடிய இந்த கரோக்கி யூஎஸ்பி MP3 பிளேயரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த 7377 பெர்ஃபெக்ட் மேட்சிங்காக இருக்குது. இந்த போர்டில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. இந்த போர்டை பற்றி நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ பண்ணுறேன். ஏன்னா இந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் ட்ரபிள் வால்யூம் எல்லா செட்டிங்கும், அதாவது நீங்கள் என்ன வேல்யூ செட் பண்ணிவிட்டு இந்த போர்டை ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணாலும் திருப்பி அதே வேல்யூவில் தான் திருப்பி ஆன் ஆகும். அதாவது ஃபுல் ரெசியூம் ஃபங்க்ஷன் இருக்குது. மற்ற இதுக்கு முன்னாடி பஹாரியா கம்பெனியில் போர்டு கொடுத்துட்ருந்தோம், கரோக்கி யூஎஸ்பி MP3 பிளேயர் கொடுத்துட்ருந்தோம். அந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செட் பண்ணக்கூடிய பேஸ் அண்ட் ட்ரபிள் வேல்யூஸ் எல்லாம் யூனிட்டை ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிங்கன்னா அகைன் ரீசெட் ஆகி 00 வேல்யூக்கு போயிடும். இதில் அப்படி ரீசெட் ஆகாது. என்ன வேல்யூ செட் பண்ணுறீங்களோ, வால்யூம் 10% வைக்கிறீங்க, அதாவது 10 வைக்கிறீங்க, பாஸ் வந்து 5 வைக்கிறீங்க, ட்ரபிள் வந்து 7 வைக்கிறீங்கன்னா வச்சுட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா திருப்பி அதே வேல்யூவில் தான் ரெசியூம் ஆகும். ஸோ ஃபுல் ரெசியூம் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கேபினெட்டில் இன்னர் சைட் ஃபிட் பண்ணக்கூடிய மாடல். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டரி என்கோடர், அப்புறம் ஒரு மைக் சாக்கெட்டு, இதற்கான ஃபுல் RMC கனெக்டர் வந்துடும். உங்களுக்கு சால்டரிங் ஒர்க் ரொம்ப கம்மியாக இருக்கும். எல்லாமே ஈஸியாக RMC கனெக்டரில் ப்ளக் அண்ட் ப்ளே போட்டு நீங்கள் ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணிடலாம். ஸோ இதனுடைய டெமோ அண்ட் ஃபுல் டீட்டெயில் வீடியோ நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இதற்கான ரிமோட், இது குவாலிட்டியான ரிமோட். ஸோ இந்த போர்டு நம்மக்கிட்ட சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். நல்ல குவாலிட்டி. இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாப்அப் வாய்ஸ் சுத்தமாக வராது இதில். அதாவது யூஎஸ்பி MP3 பிளேயர் மோட், ப்ளூடூத் மோட்னு வாய்ஸ் வரும் பார்த்தீங்களா, அந்த பாப்அப் வாய்ஸ் சுத்தமாக அதில் வராது. ஃபுல் சைலண்ட் போர்டு வித் ஃபுல் ரெசியூம் ஃபங்க்ஷன் இருக்குது. நல்ல குவாலிட்டியான போர்டு தான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த போர்டை பற்றின உங்களுடைய ஃபீட்பேக்கை ப்ளஸ் இந்த வீடியோனுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்க கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து இதே போல் இன்னொரு ஒரு குவாலிட்டியான ப்ராடக்டோட சந்திப்போம். ஸோ நம்மளுடைய நேமில் இருக்க போர்டை பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஃபஸ்ட்டு போர்டு நம்மளுடைய நேமில். ஸோ மிக்க நன்றி நண்பர்களே.